நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இனி இந்த அருமையான காப்பியத்திலே முதல் படலமாக திகழ்கின்ற இந்திரன் பழிதீர்த்த படலம் அதனை காணலாம். இந்த மதுரம்பதி பதியானது தீராத பாவங்களெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சலமாகும். இந்திரன் விண்ணுலகத்தில் உள்ள இந்திரன், அவன் பூலோகத்தில் இல்லை. அவன் செய்த ஒரு பெரிய தப்பு, அந்த தப்பினால் வந்தக்கூடிய பாவத்தை, பழி பாவம், அதனை தீர்த்து அவனுக்கு மீண்டும் அரசு கொடுத்த ஒரு நகரம் மதுரை. அதனை செய்த உபகரித்த பெருமான் சோமசுந்தர பெருமான். அதனால் முதல் திருவிளையாடல் இந்திரனுடைய பாவத்தை சொக்கநாதர் எப்படி தீர்க்கிறாரு, தேவேந்திரன் உலகத்தில் இருக்கிற அவனு பாவத்தை எப்படி தீர்க்கிறாரு. அப்போ தேவேந்திரன் உலகத்தில் ஒரு மத்திரம்தான் பாவம் தீர்ப்பார், முன்னுலகத்தில் முன்னுலகத்தில் மக்கள் தெரியும் கழி அடுத்தால் பின்னால் வரும் பார்க்கப்போ. முதல் படலம் தேவேந்திரன் செய்த தவறு, அந்த தவறை நீக்கி அவனுக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்கிற ஒரு படம் தான் தலைப்பு இந்திரன் பழி தீர்த்த படனம். அதை பார்க்கணும். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. மின்பயில் குளிச புத்தேள் விருத்திராசுரனை கொன்ற வன்பழியே இடாது பற்ற கடம்பமாவனத்தில் எய்தியன்பு அரபு ஆரம் பூண்ட இறைவனை அர்ச்சித்து ஏத்தி பின்பு அது கழிந்து பெற்ற பேற்றினை எடுத்து சொல்வாம். நம பார்வதி பதையே அரகர. இந்த முதல் பாடல்லையே இந்த சரித்திரம் பூரா வந்துருச்சு. குளிசம் வஜ்ராயுதம், மின்னல் போன்ற பிரகாசமுடைய வஜ்ராயத்தை கையில் இருக்கிற தேவேந்திரன், அவன் ஒரு அசுரனை கொன்றான். அவன் பேர் விருத்ராசுரன். விருத்ராசுரனை கொன்ற அந்த பாவம் பிரம்மகத்தி தோஷம், அவன் பிராமணன் அந்த அசுரன், அவனை கொன்ற பாவம் விடாதும் தேவேந்திர பிள்ளையால் வந்துருச்சு. விடாது பற்ற அது எங்கேயுமே தீரல. கடைசியில் எங்கே வந்தான் என் தேவேந்திரன், கடம்பமாவன கடம்ப விருட்சம் இருக்கின்ற மதுரை மாநகரன். கடம்ப மாநகரன் பேர் மதுரைக்கு ஒரு பேர். கடம்ப மரம் நிறைஞ்சிருக்கு காடு, அந்த காட்டில் கடம்ப மாமனத்தில் எய்தி அங்கே வந்தான். அங்கே வந்து சிவபெருமானே சுக்கநாதரை வழிபாடு செய்கிறான் தேவேந்திரன். என்பு அரபு ஆரம் பூண்ட இறைவனை அர்ச்சித்து ஏத்தி அர்ச்சனை பண்ணி வழிபாடுறான். அதனால தான் பின்பு அது கழிந்து அந்த பாவம் நீங்கி பெற்ற பேற்றினை மீண்டும் அரசு பெற்றான் தேவேந்திரன் அரசன் எடுத்து சொல்வாம். ஆக இந்த முழுக்க ஒரே பாட்டை சொல்லிட்டார். இப்போ விருத்ராசுரனை தேவேந்திரன் கொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏன் வந்தது, இதான் ஆரம்பிக்கும் போது இப்போ பார்க்கப்போம். தேவலோகத்தில் தேவேந்திரன் சந்தோஷமாக இருக்கிறான். எங்கே பார்த்தாலும் ஆடலும் பாடலுமா தேவலோகத்தில், தன்னை மறந்து மகிழ்ச்சியாக இருக்கிறான். அப்பொழுது ஒரு தப்பு பண்ணிட்டான். என்ன தப்புப்பாங்க, நாலாவது பாட்டு. பையராபணிந்த வேணி பகவனே அணைய தங்கள் ஐயனாம் யாழப்புத்தேள் ஆகியடை அடைந்தானாக செய்யதாள் வழிபாடு இன்றி தேவர்கோன் இருந்தான் அந்தோ தையலார் மயிலில் பட்டோர் தமக்கு ஒரு மதி உண்டாமோ. யராமணிந்த வேணி பகவனாம் அன பகவனே அணைய தங்கள் ஐயனாம் வியாழப்புத்தேன். தேவேந்திரன் குருநாதர் எவர்களுக்கு குருநாதர் வியாழ மகரிஷி, வியாழ மகரிஷி அங்கே வாரார் தேவனவருக்கு. தேவேந்திரன் உலகத்துக்கு வந்துட்டு இருக்கிறார், இவன் திரும்பி பார்க்கிறவர். திலோச்சமை ஆடுகிறாள், ஊர்வசி ஆடுகிறாள், அறம்பேர்கள் ஆடு, அந்த ஆடுக்கு சந்தோஷம் பார்த்துருக்காங்க.
புரியாத வேலை இப்படி பேசுறான். யாழ மகரிஷி வருகிற அவர் யாரு? சிவருமானுக்கு இணையானவர். குருவே சிவம் என கூறினன். குரு யாரு கேட்டா? சிவருமான் தான். அந்த உணர்வு அவனுக்கு இல்லை. ஏதோ மகரிஷி பாரா இருக்கு மாட்டுக்கு அவரை பார்க்காமலே நல்லா இருக்கு ஆடம். அப்படி வியாழ மகரிஷி வந்ததை செய்யதால் வழிபாடு இன்றி வழிபடல அவர் தேவர்கோன் இருந்தான் பிடிச்சிச்சு தானே அவனுக்கு. அந்த தையலார் மயிலில் பட்டோர் அந்த பெண்களோட மேய்க்கத்தில் இருக்கிறவங்க தனக்கு ஒரு மதி உண்டாமா அவனுக்கு இன்னைக்கு பிழைக்காம ஆரம்பிச்சிருக்கேன். வியாழ மகரிஷி பார்த்தா சரி இவனுக்கு நல்ல பாடம் கற்பி. அங்கிருந்து தேவேந்திர உலகத்திலிருந்து திரும்பி வேகமாக போறார். எங்க போனாரு தெரியும்? அவர் போன இடமே தெரியல. குருநாதர் போன இடமே தெரியல. ஒவ்வொரு ஒல்லன குறவன் கேக வேகமாக மகரிஷி வெளியில் போறார். கும்பருகன் திருவி நாக்கம் புல்லன சிறிது குன்ற புரந்தரன் அறிந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் குறையுது. தேவேந்திரனுக்கு குருவ துவேஷம் பண்ணா இந்த செல்வம் குறையுது. ஐயோ நம்ம தப்பு இந்த ஆடல் பாடலை இருந்து கொண்டு குருநாதர் மதிக்கிறியே அறிந்தி கேடு தன் அல்ல சொல் குறவர் பேணான் அவையினால் விளைந்தது. குருநாதரை வணங்கானால வந்து விழுந்து அல்லலுற்றி அறிவன் தன்னை தேடுவான் ஆகினானே. அப்புறம் போனார் எங்க போனாலும் தெரியல. வேற மகிழ்ச்சி போன இடமே தெரியல. இவன் தேடி தேடி போறான் மன்னிப்பு கேட்கறது. அந்த இடத்துல மரியாதை கொடுக்கல. தேடி தேடி போறான். ரொம்ப தூரம் ஒரு பக்கம் அவரை காணும். கடைசியில நேரம் போனான் பிரம்மாட்ட போய் பிரம்மாவே என்று குருநாதரை நான் அவமதிச்சிட்டேன். அவர் சொல்லாமல் போனா போயிட்டார். எங்க போனாலும் தெரியல. நீங்க இதற்கு ஒரு வழி காட்டிய மாட்டீர்களா என்று பிரம்மாட்ட போய் தேவேந்திரன் முறையிடுகிறான். யாரை தேடி போனா? வியாழ மகரிஷியை தேடி போனா அவரை காணும். பிரம்மா என்ன பண்ணாரு? குருவை அவமதிச்ச இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். குரு அவமதிச்சானோ அவனுக்கு என்னைக்காவது தண்டனை உண்டு. இன்னைக்கு நல்லா இருக்கலாம் பார்க்கறது. அதை தண்டனை உண்டு பாருங்க. பிரம்மா நல்ல வசம் மாற்றிவிட்டு என்ன சொல்ல பாருங்க. பிரம்மா தேவேந்திரனை பார்த்து அணைய தொல் குறவர் காணும் அளவு நீ நலமரிசி காண்பது வரை வரைக்கும் உனக்கு இன்னொரு குருவை சொல்லேன் அவர் பிடிச்சுக்கோ. இப்படி யாரு பாருங்க. தொட்டா என்று தனையன் தொட்டான்னு ஒரு அசுரன் இருக்கான். அவன் மகன் இருக்கானே அவன் எல்லாம் படித்தவன். அவன் பேர் என்ன பாருங்க? தொட்டா தனையன் முச்சென்னி உள்ளான். அவனு மூணு தலை அவன் மகன். தொட்டான் அசுரன் இருக்கிறானே அவனுடைய மகன் மூன்று தலையுடையவன். தான் அவர் குலத்தில் வந்தும் வினையினால் அறிவான். நல்ல அறிவுடையவன். மேலான் மேலான சிறப்புடையவன். அவன் பேர் தெரியுமா? விஸ்வரூபன். விஸ்வரூபன் என்னோ என என்னை குருவா கோடி என்னலும் அதற்கு நேர்ந்தான். இந்த குரு வருத வரைக்கும் தொட்டா மகன் இருக்கிறானே விஸ்வரூபன், அவனை நீ குருவாக வைத்துக்கொள் என்று பிரம்மா தப்பான உபதேசம். ஒரு குரு தான் இருக்க முடியும். நமக்கெல்லாம் ஒரு தாய் தான், ஒரு தகப்பன் தான், ஒரு குரு தான். இந்த குருக்கு பேர் அந்த குரு அந்த வேலையை வச்சுக்க கூடாது. என்னுடைய ஒரு அருமை நண்பர் தூத்துக்குள்ள இருக்கார். அவர் சமய தீட்சை இருக்கும் போது கூனப்பட்டியில் தீட்சை இருக்கேன். அந்த காலத்தில் நான் சொன்னேன் தீட்சை விஷேட தீட்சை இருக்கிறது என்னம்னாரு இடத்த மாற்றிட்டார். இன்னொரு சாமி போய் விஷேட தீட்சை இருக்கேன். அது தீர்க்கலாம் சமய தீட்சை எங்கேயுமோ அங்கே தான் விஷேட தீட்சை. விஷேட தீட்சை எங்கே ஏற்றமோ அங்கே தான் ஆச்சாரிய விஷயம் நிர்வாண தீட்சை எல்லாம். தந்தையை மாற்ற முடியுமா? அம்மாவை மாற்ற முடியுமா? குருவை மாற்ற முடியாது. ஆகவே அந்த தப்பு அவர் பண்ணாரு. நான் ஒன்றும் சொல்ல கேட்க மாட்டேன். ஈஷை எங்கே இருக்கோ அங்கதான் எல்லா விதமான விஷயம். குருவை மாற்றக்கூடாது என்று நான் சொன்ன கேட்கல. அவருக்கு என்னென்னடா நம்ம சொன்ன இடத்துக்கு குரு வரணும்.
பன்னெண்டு மணிக்கு அவரை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு. உடனே இவர் இன்னொரு ஆட்டை குரு அவர் உடனே உடையாச்சார். என்ன நாளைக்கு டிசிஷன் அடுத்த வச்சு நீ கொடுத்துடலாம், நீங்க என்ன சொல்ல எப்படி செய்த இப்படி இவர் இந்த மாதிரிலாம் தப்பு செய்யவே கூடாது. பிரம்மா சொன்னாரு சரிண்டா, இன்னைக்கு நானும் வேலை தான் வேலை மறுச்சா எங்களை குருன்னு சொல்லியிருக்கான். என்ன தற்காலிகமாக விஸ்வரூபனை நீ குருவா வச்சுக்கோன்னு சொன்னோன்னு சரி சரி ஆகர் தற்காலிகம் ரெண்டு மணி வரைக்கும் வச்சு விடுவோமே, அதுக்கப்புறம் நாலு மணிக்கு வேற குரு பார்த்து விடுமா. சரிட்டான் வந்து வேண விஸ்வரூபன் போனா அவன் பார்த்து வந்து வணங்கினான் தேவேந்திரன். இவனுக்கு சந்தோஷம், அவன் அறக்கன் எதிரி வந்து தான் காலை விழுந்தா ஆஸ்கல் வா உனக்கு பதிவு என்று சந்தோஷம் வரவேற்க வரவேற்று இவனுக்கு குழி தோண்ட ஆரம்பித்தான். ஒரு குரு வந்தவன் தேவேந்திரன், குரு அசுரன், நீங்கள் தான் எனக்கு குருன்னு சொன்னோன்ன பாப்பா வா உனக்கு எல்லா இதை நான் செய்தேன் சொல்லி அவனுக்கு குழி தோண்டணுமே. தேவேந்திரனுக்கு சிஷியனுக்கு குழி தோண்டின குரு எப்படி பார்ப்போமே. வாக்கினால் மனத்தால் வேறாய் மகம் செய்வான் செயலை ஆக்கை நோக்கினான், ஓதி தன்னால் நோக்கினான் குளிசை வேளான் தாக்கினான் தலைமன் மூன்றும் தனித்தனி பறவையாக போக்கினான், அலகை வாயில் புகட்டினான் குளவு சோரி. தேவேந்திரா உனக்கு ஒரு யாகம் செய்யணுப்பா, உனக்கு நேரம் சரியில்லை, பரிகாரம் செய்யணும் ஜோசியம் சொல்லுவாளா அது மாதிரி விஸ்வரூபன் ஒரு நாள் கூப்பிட்டான். ஏ அடுத்த திங்கக்கிழமைக்கு ஒரு பெரிய யாகம் நடத்த போறேன், நல்லா கொண்டு என் சிச்சு பிள்ளை நீ வந்துருக்க, நீ நல்லா இருக்கணும், உன்னை தேவேந்திர பதிவு ஆடக்கூடாது, நான் செய்கிறேன் நான் செய்யும். அதுக்கப்புறம் அவன் முடிக்க முடிய பார்த்தோன்னே ஏ நமக்கு விரோதமாக ஒரு யாகம் செய்ய போகிறான் இவன். விஸ்வரூபன் தன் குரு டெம்பரரி குருல தற்காலிக குரு விஸ்வரூபன் தேவேந்திரனுக்கு குழிபெருக்கு ஒரு யாகம் புரிஞ்சிட்டான் தேவேந்திரன். அவ்வளோதான் பார்த்தான் இவனை ஒரே போட்டு போட்டு யார குருவா குருசாயத்தை எடுத்தான், மூணு தலை போட்டு நொறுக்கிட்டான். யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விஸ்வரூபனுடைய மூணு தலை இருக்குல்ல ஒவ்வொரு தலையா போட்டு நொறுக்கி கொண்டு விட்டான். எப்படி இருக்கு பாருங்க பழி, இந்திரனுக்கு வேணுமா இது, ஒவ்வொரு பழியா வருது பாருங்க. முதல்ல குருவை மதிக்கல, அடுத்த டெம்பரரி குரு வச்சு